வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிறப்பு பொருளாதார மண்டலங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இந்த கொஸ்டின் வந்து போன குரூப் ஒனில் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின்னு அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை பற்றினா ப்ரிலிமினரி கொஸ்டினில் நிறைய கேட்டிருக்காங்க அது ப்ரிலிமினரினா குரூப் ஒன் குரூப் ஃபோரில் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் ஆப்ஷன்ஸில் நிறைய கொடுப்பாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் அது பார்த்திங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலம் கொள்கை ஏற்படுத்தப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்கலாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் ஏற்படுத்தினாங்க ஏப்ரல் ஒன்று எக்ஸாக்டாக கேட்டாங்கன்னா ஏப்ரல் ஒன்று ஓகேங்களா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரம் அதுவே வந்து சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் ஆக்ட்டு ஆக்ட்டுங்கக்குள்ளே எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு நல்லா நான் வச்சுக்கோங்க பாலிசின்னு வந்தால் ரெண்டாயிரம் ஆக்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சு அதே போல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ரூல்ஸுன்னு ஒன்று கொண்டு வரப்பாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுங்களா சரி இதெல்லாம் குழப்பம் இல்லாமல் இந்த இயர்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு போயிடலாம் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்னென்ன என்னென்னு பார்க்கலாம் அதாவது இது முக்கிய நோக்கம் என்னென்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம் அதாவது வெளிநாட்டு நிதிகளை வெளிநாட்டு அதை மூலதனங்களை ஈர்ப்பது தான் இதோட முக்கிய நோக்கமே ஓகேங்களா அதுக்காக என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்கிற நிலங்கள்லாம் கையகப்படுத்துகிறாங்க கையகப்படுத்தி வெளிநாட்டு தொழிற்சாலைக்காளுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய இப்போ துறைமுகருக்குன்னு வச்சிங்களேன் அந்த இடத்துல வந்து ஒரு இடத்த கொடுத்துருவாங்க இவங்களுக்குன்னு துறைமுகத்திலேயே நீங்கள் வந்து இ ஃப்ரீ ட்ரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ட்ரேட்னா நீங்கள் வந்து பொருட்களை இயற்கைக்கலாம் ஏற்றிக்கலாம் அதுக்கான அந்த வரியெல்லாம் விதிக்க மாட்டாங்க ஓகேங்களா போல் சட்டங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டத்தை படி நிறைய கொண்டு வந்தாங்க ஓகேங்களா சரி இப்போ கூட ஜிஎஸ்டி வரி வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸெம்ஷன் தான் அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு எக்ஸெம்ஷன் எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து தொழில் தொடரங்க வராங்க அவங்க இங்கே இருக்க வேலை செய்யக்கூடியவங்க நம்ம ஆட்களாக இருக்கிறாங்க அதனால தான் இது போல் இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது கிரிட்டிக்ஸ் நிறையா இருக்குது கிரிட்டிக்ஸ்னால் இந்த தொழிற்சாலைகள் வர்றதுனால இங்கே ஏற்படக்கூடிய மாசுகள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை தான் இவங்க நிறைய எடுக்கிறாங்கங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தரிசு நிலங்கள்லாம் கவர்மெண்ட் கொடுக்காமல் விவசாய நிலங்கள்லாம் எடுத்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க செழிப்பாக இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் வருது ஓகேங்களா இதெல்லாம் வெஸ்ட் பெங்காலில் நடந்த துப்பாக்கி சுடி இதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஓகேங்களா அதெல்லாம் கூட இதுக்கு காரணமாக சொல்கிறாங்க சரி நம்மளுக்கு இபிசட் ஓகேங்களா எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் சோன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலேயே இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க காண்ட்லா துறைமுகத்தில் ஏற்றுமதி சேலாக்கா மண்டலம் அப்படிங்கிற ஒன்று காண்ட்லா குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காண்ட்லா துறைமுகத்தில் இது வந்து இதுக்கு முன்னாடியே அதாவது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு முறை சரி இந்த வர்த்தக மண்டலம் இருக்குல்ல ஸ்பெஷல் எக்ஸனாமிக் சோன் இங்கே என்னென்னலாம் நடக்குங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சுதந்திர வர்த்தக மண்டலம் அதாவது ஃப்ரீயாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் சு சுதந்திரமாக இங்கே வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் டேக்ஸு இந்த மற்ற பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இங்கே இருக்க பொருளை ஏற்று ஏற்றுமதி பண்ணுறதா இருந்தாலும் அவங்க இது பண்ணக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் பூங்காக்கள் தொழில் பூங்காக்கள்னால் அது எது வேணாலும் இருக்கலாம் அவங்க ஐடி செக்டர் எது வேணாலும் இங்கே இருக்கக்கூடிய தொழில் பூங் பூங்காக்கள் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்ற மண்டலங்கள் அப்படின்னா இது இது வந்து இந்த செக்டாராக ஒரு அஞ்சு ஆறு செக்டாராக பிரித்து வச்சுருக்காங்க ஓகேங்களா அந்த இதுகால் வருது உயிர் தொழில்நுட்ப மண்டலங்கள் அறிவியல் மற்றும் புதுமை பூங்காக்கள் ஓகேங்களா இலவச துறைமுகங்கள் ஃப்ரீயாக துறைமுகமும் கொடுக்குறாங்க நிறுவன மண்டலங்கள் இதுபோல் பல செக்டர் இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி கீழே வரும் ஓகேங்களா உயிரி தொழில் மட்டுனா பயோடெக்னாலஜிலாம் நிறையா இருக்குல்ல அது போல் உயிரி தொழில்நுட்பம் பண்ணக்கூடியது அறிவியல் சம்மந்தமான செயல்பாடுகள்லாம் செய்யக்கூடியது போல் எல்லாமே இதில் இருக்கும் ஓகேங்களா இதுதான் நோக்கம் அப்படின்னு கிடையாது செஸ்ஸின் முக்கிய நோக்கங்களாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிக்கிறதுக்கான இது திட்டம் அதாவது ஜிடிபியை அதிகரிக்கிறதுக்கான திட்டமாகவும் இருக்குது பன்னாட்டு வியாபாரத்தில் உலக ஏற்றுமதியில் நமது பங்கினை அதிகரிக்கவும் இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குறதுக்கும் விரைவான பொருளாதாரத்தை கொண்டு வர்றதுக்கும் இது வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காகவும் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குறதுக்காகவும் உலக அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் டெக்னாலஜிஸை வந்து இந்தியாவை கொண்டு வர்றதுக்காகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிஸ்ஸின் முக்கிய இயல்புகள் இது என்ன எப்படி தான் இயல்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாதுகாப்பு கூடிய நிலப்பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட இடங்கள்னு சொல்லுவாங்க இதுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டது அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த இடத்த கொடுத்துருது தனி அமைப்பால் நிர் நிர்வகிக்கப்படுகிறது அதாவது செஸ் ஆக்ட் ஆக்டின்படி தனி அமைப்புன்னு இது இருக்குது ஓகேங்களா அவங்க தான் இதை நிர்வகிப்பாங்க நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் ஓகேங்களா இவங்களுக்குன்னு தனியாக ஒரு இது நடைமுறைகள்லாம் இருக்குது இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா இதில் என்ன ரூல்ஸ் வருதுன்னா இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக கூட இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்கானது வேலை எட்டு மணி நேரம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு இபிஎஃப் இதெல்லாம் கூட தர்றதுக்கான இதெல்லாம் அதிகமாக மாட்டாங்க அதுபோல் வேலை உத்தரவாதங்களும் இதில் அதிகமாக கிடையாது ஓகேங்களா வேலை உத்தரவாதம் இதில் வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமாக கிடையாதுன்னு சொல்கிறாங்க தனி தனிப்பட்ட விருப்ப பகுதிகளை கொண்டதுன்னு சொல்கிறாங்க தாராள பொருளாதார சட்டத்தால் நிறுவி நிரூபிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பற்றின வரைக்கும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு படிக்க முடியுதுன்னா இங்கிலீஷில் இதை பார்த்து வச்சுக்கிறதும் நல்லது அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடியதும் நல்லது இதில் அந்தளவுக்கு ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்களோ வந்து ரொம்ப டெப்த்தாக இல்லை ஓகேங்களா சரி அடுத்த விடிய சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ